திருவற்றியூர் அப்பர்சாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் 95 வயதான அம்சவள்ளி. இவருக்கு ரவி, அன்பழகன் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் இவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் பேரன்பேத்தி பார்த்துவிட்டனர். 3 தலைமுறை குடும்ப உறுப்பினர்களுடனும் வாழ்ந்து வந்த அம்சவள்ளி தன் மகன்களிடம் பல வருடங்களாக ஒன்றை கூறிக்கொண்டே வந்தார். அதாவது, தான் இறந்த பின்பு தன்னை அப்படியே புதைக்க வேண்டாம் என்றும் தன் கண்களை பிறருக்கு தானம் வழங்குமாறும் மகன்களை கேட்டுக்கொண்டார். இறப்புக்கு பின் மண்ணுக்கு உரமாகும் இந்த உடல் அப்படியே அழிவதை காட்டிலும் கண் தானத்தின் மூலமாக இறந்தும் வாழ வேண்டும் என்பதே அம்சவள்ளியின் கடைசி ஆசையாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த 30 தேதியன்று வயது மூப்பு காரணமாக அம்சவள்ளி இறந்ததை தொடர்ந்து அவரது கண்களை தானமாக வழங்குவதற்கு மகன்கள் முன்வந்தனர். அதன்படி தனியார் மருத்துவமனையில் மூதாட்டியின் கண்கள் தானமாக பெறப்பட்டது. கண் தானம் குறித்து இன்றைய இளைஞர்களுக்கே சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து வரும் நிலையில் 95 வயது மூதாட்டி தன் கடைசி காலம் வரையிலும் கண் தானம் பற்றி பேசியிருப்பதும் தாயின் ஆசையை மகன்கள் நிறைவேற்றியிருப்பதும் மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.